வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான தித்திப்பான பன்னீர் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோவுக்கு இடையில ஒரு சில சமையல் குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் நான் எடுத்திருக்கேன், அதாவது 2 1/2 லிட்டர் பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றி நல்லா காய்ச்சிடுங்க. ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம யூஸ் பண்ணாதான் பன்னீர் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும், நிறையாவும் வருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்க. பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பால் பொங்கி கீழே தட்டாமல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் பாலை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. 10 மினிட்ஸ் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பால் நல்லா தெரிஞ்சு அந்த பன்னீர் பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றுனதுனால இந்த பாலில் இருந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீராக மாறிடுங்க. பன்னீர் தனியாக தண்ணி தனியாக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பால் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து மாறி ஃபுல்லாக எல்லாம் பன்னீராக மாறிடுச்சு. அதில் இருந்த தண்ணி எல்லாம் தனியாக இருக்குது பாருங்கள். இப்போது பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ண பன்னீரை ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி துணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் லைட்டாக வடிகிற வரைக்கும் லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கோங்க. தண்ணி வடிஞ்சதும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து லெமன் சேர்த்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற அந்த லெமனோட ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்கு நல்லா இதை வாஷ் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இல்லைனா கையை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கிற லெமனோட ஸ்மெல் எல்லாம் போகணும். ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளவு டைட்டாக புளிய முடியுமோ அவ்வளவு டைட்டாக இதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் ஃபஸ்ட்டு போயிடணும். இப்போது இதை நல்லா புழிஞ்சாச்சு. இப்போது இன்னொரு டைம் இதே மாதிரி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் செகண்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் புளியும் போது ஃபஸ்ட் டைம் புளிஞ்சது மாதிரி ரொம்ப டைட்டாக புளிஞ்சிடாதீங்க, லைட்டாக புளிங்க. நீங்கள் ரொம்ப டைட்டாக புளிஞ்சிங்கன்னா பன்னீர் ஜாமுன் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒழுங்காக வராதுங்க. பன்னீரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் பன்னீரை நீங்கள் பிசைகிறதுக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய வியூவர்ஸ் என்கிட்ட பன்னீர் வந்து ஒழுங்காக உருண்டை பிடிக்க வரலை, ஸோ எப்படி பிடிக்கிறதுன்னு என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இதை நல்லா பிழிஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஏதாவது ஒரு இதில் தொங்க விடுங்க. அதில் இருக்கிற தண்ணி தானாக வடியுங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. இப்போது பன்னீரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பன்னீரை ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போது பன்னீரை நல்லா உதுத்தாச்சு. இது கூட தேவையான அளவு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஜாமுன் செய்கிறதுல ஒரு பெரிய வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை பிசைஞ்சு எடுக்கிறது தாங்க. அதாவது இதை எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பன்னீர் ஜாமுன் வந்து சாஃப்டாக வருங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தேங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் திரளையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுடுங்க. இப்போது பன்னீர் ஜாமுன் உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கோங்க.
இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கங்க. அடுத்து அந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு ஒரு விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கங்க. ரொம்ப அழுத்தி உருட்டிடாதீங்க, ஜாமுன் உருண்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போது உருண்டை எல்லாம் சூப்பராக பிடிச்சாச்சுங்க, இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது பன்னீர் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு சர்க்கரையும் ஒரு கப் அளவு தண்ணியும் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஜாமுனை இதில் எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கங்க. அப்போ தான் பன்னீர் ஜாமுனோட ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு 15 minutes மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. இப்போது 15 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் ஜாமுன் உருண்டை எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பார்க்கும்போதே உடனே எடுத்து சாப்பிடணும் போல தோணுதில்ல? பொறுமையாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க சுட சுட சுவையான தித்திப்பான பன்னீர் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் வீடியோக்கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.